ஹலோ 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 மீட் மிஸ்டர் மிதுன். அதனால தான் இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தி பாய்ஸ் மூமெண்ட்ஸ் அதெல்லாம் பார்க்க போகிறோம். தமிழ் சினிமாவில் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாய்ஸ் மியூசிக் ஒரு ட்ரெண்ட் ஆகிட்டுருக்குல்ல, அந்த மாதிரி மூமெண்ட்ஸ் வந்து தமிழ் சினிமாவில் குட்டி குட்டியாக நிறைய சீன்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து எடுத்து வச்சிருக்கேன். அந்த பாய்ஸ் மூமெண்ட்ஸ் தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து கொஞ்சம் ஜென்ரலாக நம்ம வீடியோ இருக்க மாதிரி தான், கொஞ்சம் 18+ தான் இருக்கும். பட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, என்ன பண்ணுறது, நம்ம வாயை திறந்தாலே ஃப்ளோவில் தான் வருது. ஃப்ளோவில் வரல அப்படின்னாலும் கஷ்டப்பட்டு யோசிச்சு பேசினாலும் அதான் வருது. என்ன பண்ணாலும் எனக்கு அதாங்க வருது. அதனால் கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கும், ரொம்பவும் இருக்காது. ஜஸ்ட் கோ வித் த ஃப்ளோ. வீடியோ பார்க்க ஆரம்பிச்சிடலாமா? கண்ணுக்குள் ஐயோ என்னமோ ஆயிடுச்சு. இருங்க இருங்க லொஜக். ஸோ வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்குள்ளே படாத பாட பட வேண்டியதாக இருக்குங்க, ரெக்கார்டாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வீடியோ பார்க்க ஆரம்பிக்கலாம். எடுத்தோடனே தளபதி விஜய், பின்னாடி லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா, ரெண்டு பேருமே தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய ஸ்டார்ஸ், பிக் ஸ்டார்ஸ், நம்பர் ஒன் ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதில் பாய்ஸ் மூமெண்ட்ஸ் என்ன இருக்குன்னு தெரியல, வாங்க பார்க்கலாம். இப்படி நீங்கள் தடவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா? நெஞ்சில் அவர் அடிபட்டுருச்சு, அதனால வந்து அவங்க அயோடெக்ஸ் தடவிட்டு இருக்கு. நெஞ்சில் அடிபட்டுச்சுன்னா ஜென்ரலாகவே நம்மளுக்கு எங்கே அடிபட்டுச்சுன்னா ரெண்டே மெடிசன் தான், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒன்று அயோடெக்ஸும் ஒன்று விக்ஸு. உள்ளுக்குள்ளே வலிக்குதுன்னா விக்ஸு, எங்கேயாச்சும் ஸ்கின் மாதிரி ஸ்கின்னில் கொஞ்சம் போன்லலாம் வலிக்குதுன்னா அயோடெக்ஸ், அவ்வளோதான் இந்தியன் மெடிசன். நெஞ்சில் மட்டும் இல்லைங்க, அப்படின்னு நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. ஆனால் இந்த உடம்புல எவ்வளோ பார்ட்ஸ் இருக்குது, நெஞ்சு இருக்குது, கை இருக்குது, கால் இருக்குது, மூக்கு இருக்குது, கண் இருக்குது, காது இருக்குது, விரல்கள் இருக்குது, விரலில் நகங்கள் இருக்குது, முடி இருக்குது, எத்தனை விஷயங்கள் இருந்தாலும் இப்போ டக்குன்னு உங்கள் மைண்ட் எங்கே போச்சு, அங்கே தாங்க என் மைண்டும் போச்சு. அதனால் நீ நானும் வேறு இல்லைடா, ரெண்டு பேரும் 18+டா அப்படின்னு சொல்லிட்டு மனசை தேர்த்துக்கிட்டு நீங்கள் நினச்சது தப்பு. இப்போ தளபதி ரீசன் சொல்வார் பாருங்க. கையில் காலப்படை, அதாவது நான் சொன்னேன் வேறு பார்சல் இருக்குன்னு சொல்லல, கையில் காலப்பட இன்டர்வியூ. இந்த இன்டர்வியூ நான் பார்த்துருக்கேன், நீங்கள் பார்க்கல அப்படின்னா பாருங்களேன், தளபதி விஜய்க்கு ஒரு ஆன்சர் சொல்லுவார். அது யோசிச்சு பார்த்தா ஒரு விதத்தில் நியாயமான ஆன்சர் தான். வந்து ஜாக்கெட் ஃபுல்லாக பேண்ட்ஸ் ஜீன்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. பாவம் அந்த ஹீரோயின் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு பிளவுஸ், சாரி பிளவுஸ். ஒரு சாங்கில் வந்து அது ஹில் ஸ்டேஷன்லாம் போயிட்டீங்க, நல்லா குளிர் பிரதேசம் அப்படின்னா ஹீரோ வந்து ஜாக்கெட்லாம் போட்டிருக்கீங்க, ஹீரோயினுக்கு மட்டும் ஏன் சாரியை கட்டி விட்டுறீங்க, அதுவும் அந்த சாரியில் வந்து வாங்குறதுக்கு காசு இல்லாத மாதிரி கொஞ்சம் கம்மியான சாரியை கட்டி விட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வியூ ஃபீல் பண்ணி கேட்குறாரு. நியாயமான கேள்விங்க, அதனால தான் எல்லாத்தையும் அப்படி ஹீரோயினுக்குலாம் சாரியெல்லாம் போட்டுட்டு என்ஜாய் தி கிளைமேட் அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டர் ஒரு பெரிய மனசோட பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் இது. பெரிய நெஞ்சு இது, பெரிய மனசு வேணும்ல அதுக்கு, இது அதுதான் இப்போ தளபதி விஜய் சொல்லுவார். சாரியோட ஆட விடுறது வந்து என்ன, ஏன் நியாயம் நினைக்கிறீங்களா? அசி நீங்கள் சொல்லுங்கள், கேளுங்க அவரை கேளுங்க. ஆ சரி நீங்கள் சொல்லுங்க. ஐயோ அசினுங்க, 90s கிட்டுக்கு தெரியுங்க அசினோட மகிமையை பற்றி. என்ன கியூட்டு, என்ன பொண்ணு, என்ன ஒரு ஹீரோயின். 90s ஏரா நிறைய பேர் மிஸ் பண்ணுதுங்க, காஜல் அகர்வால், அனுஷ்கா சர்மா, தமனா கூட இப்போ இருக்காங்க ஃபீல்டில், அசின், சிம்ரன், மீனா, ஜோதிகா அவர்கள். ஐயோ 90s ஹீரோயின் ஆர் பிளிஸ்ஸுங்க, பிளிஸ்ஸு. என்னங்க பின்ன நாங்களாக சாரி கட்ட முடியும், அதானே பின்ன நாங்களாக சாரி கட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தளபதி விஜய் கேட்டது ஒரு நியாயமான கேள்வி. பெண்கள் தான் வந்து பசங்க மாதிரி நாங்கள் இருக்கணும், நாங்களாம் கெத்து அப்படின்னு சொல்லிட்டு ஜீன்ஸு பேண்ட்டு அதெல்லாம் போடுறீங்க, ஓகே வெல்கம், யூஆர் ஆல்மோஸ்ட் அட்மோஸ்ட் வெல்கம். அதுக்குன்னு சொல்லிட்டு எந்த பையனாச்சு, நாங்களும் பெண்கள் கீக்கலாம், நாங்கள் வந்து சாரி கட்டுறோம் நைட்டி போடுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லி பார்த்துருக்கீங்களா? எவனாச்சும் இந்த ஃபெமினிசம் அப்படிங்கிற மாதிரி மேலிசம் மென்னிசம் அப்படின்னு எவனாச்சும் பேசியிருக்கானா? கண்டுக்கவே மாட்டோம், கோ வித் த ஃப்ளோ தான் நாங்கள். இப்போ எங்கள் தலைமை இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியல அப்படின்னா, இப்போ விவேக் ஒன்று சொல்லுவார் பாருங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன், வாங்க பார்க்கலாம். அம்மா போய் சொல்கிறான், என்னடா பண்ணிகிட்டு இருக்கீங்க, வேலைக்காரி கூட உட்காந்துட்டு வேலைக்காரிக்கு கூட்டுருக்கு சம்பளம் கொடுத்தா நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க பாருங்க பேச்சுலர் ரூமில். ஆக்சுவலாக ஐமால் சின்ன பேச்சுலர் ரூம், அதனால பேச்சுலர் ரூம் பற்றி பேசுறதுக்கான தகுதி எனக்கு கிடையாது. ஆனால் நீங்கள் நினைக்கக்கூடாது, வேலைக்காரியை வச்சு இப்போ இவங்களும் ஏதாச்சும் வேலையை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நோ ஒர்க்கிங் விமன் ஆர் ஒர்க்கிங் மென், நாங்களே வந்து சமைச்சிக்கிறது, கூட்டுறது, பெருக்கிறது, பள்ளிக்கூட படுத்துங்கிறதுன்னு சொல்லிட்டு எல்லாமே நாங்களே பண்ணிக்கிறோம். பட் இப்போ தளபதி விஜய் மிரட்டுறாரு, ஓடி யார் கூட ஓடுற அப்படின்லாம் கேட்க மாட்டார். அந்த ரெண்டு தலைவனையும் கொடுத்துட்டு போயாமா அப்படின்னு விஜய் கலைவாணர் விவேக் அவர்கள் விஜய்ன்ட்டேன். இல்லை அப்புறம் வந்து தோள்பட்டை மேலே சார்ந்திருந்தார்ல, தோள்பட்டையே பில்லோன்னு நினச்சிட்டாரு அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் என்ன எனக்கு தெரியல, எனக்கு உங்களுக்கு ஏதாச்சும் அர்த்தம் புரிஞ்சுதுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்ல வேண்டாம். நம்ம அடுத்த என்ன வாய்ஸ் மூமெண்ட் அப்படிங்கிறத பார்க்க ஆரம்பிச்சிடலாம். வழியே விடுங்களேன்டா, பசங்களாம் பார்க்கணும் அப்படிங்கிற கொஸ்டின் தான் இந்த மாதிரி பப்ளிக்கான இடத்துக்கு இந்த மாதிரிலாம் ஜாலியாக வருது. அதுக்கப்புறம் பசங்க நின்றுருந்தாங்கன்னா வழியே விடுங்கடா அப்படிங்கிறது, கண்டுக்காமல் போகிறது, பசங்களை பார்த்து சிரிக்க கூட மாட்டேங்கிறது. பாவங்க பசங்க, ஏங்க இப்படி பண்ணுறீங்க, இவன் தான் மாப்பிள்ளைங்க சமத்தி அடி வாங்கியிருக்காங்க. எனக்கு தெரியலே, யூத் படத்துல வந்து இன்னும் பார்க்கக்கூடிய ஒரு யூத்தான சீனுங்க இது. இவர் சொல்லுவார் பாருங்க, இப்போ ஒரு டைலாக், என்ன எந்த மீனுமே டிரஸ் போடல, அது ஒரு விதத்துல கரெக்ட் தான் போல. ஒருவேளை அவ டிரஸ் போடலன்னா எல்லாம் அழகா தெரிவாங்களோ அப்போ. சரி வேண்டாம்,
அட பாவி, மைக் அந்த கீழே விழுந்து கிடக்கா. இப்போ நான் பேசுனதெல்லாம் கேட்டுச்சா இல்லையா உங்களுக்கு? எல்லாம் என் நேரம், ஒன்று சரியாக இருந்தால் ஒன்று சரியாக இருக்க மாட்டேங்குது. இருங்க ஒரு நிமிஷம் மாட்டி விட்டுக்கிறேன் மைக்கை. ஷோ இவ்வளோ நேரம் எடுத்தது வேஸ்ட்டா இல்லை எடிட்டிங்கில் அந்த வாய்ஸ் வருமா வராதா ஒன்றும் தெரில. சரி வாங்க அதை அட்ஜஸ்ட் பண்ணுவோம். இது சூரிய வம்சம் எவர் கிரீன் சீனு. மணிவண்ணன் சார் சொல்லவே தேவையில்ல, சும்மாவே நக்கல் பிடிச்சவர் இப்போ என்ன பண்ண போறாருன்னு தெரியல. 90s ஹீரோயினுங்க இது, கிட்டத்தட்ட ஒரு 85 ஹீரோயின் பட் ஆல்மோஸ்ட் 90s ஹீரோயின். தேவயானி சார், தேவது சார். வாத்துக்கு தான் காது இல்லையே, வாத்துக்கு எப்படி கேட்கும்? பாவங்க சின்ராஸ் பக்கத்தில் எவ்வளோ அப்பாயா நின்றுகிட்டு இருந்தார். சின்ராஸுக்கு சேர்த்து இவர் கவுண்டர் அடிச்சிட்டாரு. துல்கர் சல்மான், இங்கிட்டு போகிறது வில்லேஜ் கேர்ள்ஸ், அங்கிட்டு போகிறது மாடர்ன் கேர்ள்ஸ். பசங்க ஜென்ரலாக வில்லேஜ் கேர்ள்ஸை பார்ப்பாங்களா இல்லை மாடர்ன் கேர்ள்ஸை பார்ப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு கிளாரிஃபை ஆயிடும். திரும்பி பசங்க வில்லேஜ் கேர்ள்ஸ்னு பார்க்குறாங்க. ஸோ வில்லேஜ் கேர்ள்ஸ் நீங்களாம் வந்து சந்தோஷப்படலாம், பசங்க வில்லேஜ் கேர்ள்ஸ் தான் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் பிளாட்டில் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. பொண்ணுன்னு எழுதி வச்சாலும் பசங்க பார்ப்போம், அவ்வளோதான். அதான் பாய்ஸ், அது இயல்பு தான், அது ஒன்றும் பண்ண முடியாது. பசங்களாம் பிறந்தால் தான் அது புரியும், இல்லாட்டி அது புரியவும் செய்யாது. அதனால் நீங்கள் எங்கள் மேலே கோவப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு மேலே எதுவும் பேச விரும்பல. விஜய் அவர்கள் இவர் என்ன சொல்ல போகிறாரு? அவர் தங்கச்சி அவர் அவர் தங்கச்சி அவர் தேவதைன்னு சொல்ல வந்தார். அவர் சொல்ல வந்தால் அதுக்குள்ளே ஒரு வாயை மூடிட்டார். இப்போ பாய்ஸ் மியூசிக் போட்டுருவாங்க. தேவதன் சொன்னார், சொன்னல அவங்க தங்கச்சி அவங்க தேவதன் தான் சொல்லுவாங்க. தே தே அதில் வேறு என்ன வார்த்தை இருக்குது? தேவாங்கு, தேவதை, தெம்மாங்கு, தெம்மா 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 டி காத்து. எனக்கு தெரியல வேற எந்த வார்த்தை எனக்கு தெரியாது. உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சதுன்னா அந்த பொண்ணு வந்து லிஃப்ட்டுக்குள்ளே போகுதாமாங்க. இங்கே பாருங்க எப்படி என் கண்ணு ஓரத்தில் பார்த்துட்டு இருக்கு. ஏன்னா அங்கே ஒரு பொண்ணு போகுதில்ல, அதனால் அங்கே இல்லை எனக்கு என்ன இங்கே என்ன நடக்குதுன்னு அப்படின்னு தெரியுது. அது பாய்ஸ்னால் அப்படிதாங்க, அது பாய்ஸாக நீங்கள் போகிறதாலாம் புரியும். இப்போ மறுபடியும் நாலு பசங்க லிஃப்ட்டுக்குள்ளே போவாங்க, அதான் என்னோடய கெஸ்ஸு. பசங்களாக இருந்தால் போகணும் சொன்னேன்னா அவ்வளோதான். எதுக்கு நமக்கு வேறு என்னங்க, நாங்கள் எதில் நேரம் செலவிட போகிறோம்? இப்போ லிஃப்ட்டு விட்டு கீழே வந்துட்டோம், ஏதோ ஒரு ஒர்க்காக தான் பசங்க போகிறாங்க, பிஸியாக இருப்பாங்கன்னு நினச்சிங்களா? எங்களுக்கு இதை தவிர்த்து வேறு வேலையே இல்லைங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கல. இதை தவிர்த்து வேறு வேலையே இல்லை அப்படின்னா அழகு ஆராதிக்கணும், ஆராதிக்கணும். அழகு ஆராதிக்காதது மிகப்பெரிய பாவம் அப்படின்னு சொல்லிட்டு தோலா படத்தில் கார்த்தி சொல்லுவார். அதனால தான் நாங்கள் வந்து ஜென்ரலாகவே வி கிவ் காம்ப்ளிமெண்ட்ஸ் டு எவ்ரி ஒன் யூனோ, சம்டைம்ஸ் பை வேர்ட்ஸ் சம்டைம்ஸ் பை செயல் இட் ஹேப்பன்ஸ். நீ திருந்த மாட்ட பாரு. எஸ் ஜே சூர்யா அவர்கள் தானே, அவர் திருந்திருக்க வாய்ப்பே கிடையாது. அவர் நம்மளை மாதிரி தான், அவர் வந்து ஒரு பக்கா 18+ எங்கள் தலைவருங்க. அவர் ஹீ இஸ் அ காட் ஃபாதர் ஆஃப் 18+ எஸ் ஜே சூர்யா. அவரோட படங்களை நுணுக்கமாக பார்த்த நிறைய பேத்துக்கு அது புரியும். நேச்சர்லாம் கொஞ்சம் பாரு, கடல் இருக்கு, ஒரு நிலா இருக்கு. ஏங்க உங்கள் மடியில் படுத்துட்டு ஒரு நேச்சரை பார்ப்பாங்க? எந்த பையங்க ஒரு பொண்ணு மடியில் படுத்துட்டு நேச்சரை பார்ப்பான்? ஒரு பொண்ணு மடியில் படுத்துட்டு ஒருத்தன் அதையும் தாண்டி நேச்சரை பார்க்குறான் அப்படின்னா அந்த பொண்ணு அவனோட பொண்டாட்டியாக இருக்கணும். அதனால தான் வெறுத்து போய் நேச்சரை பார்க்குறதா இருக்கணும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி டைம்லலாம் நம்ம டோன்ட் சீ நேச்சருங்க, ஒரு நிலா இருக்குது அப்படின்றாங்க. இவர் என்ன சொல்ல போகிறாருன்னு எனக்கு தெரியும், அங்கே பார்க்கலாம். ஒன்னா ரெண்டுல இருக்கு, ஒன்னு உன் கண்ணு, ரெண்டு கண்ணு ரெண்டு நிலா, இல்ல அங்க ஒரு நிலா இங்க ஒரு நிலா. நீயே ஒரு நிலா தானே, நீயே வந்து பௌர்ணமி நிலா மாதிரி இவ்வளவு பிரகாசமா இருக்கு. ஹவு கம் யூ ஆர் சேயிங் தட் இஸ் அ நிலா அப்படின்னு சொன்னா இது ஒரு பிக்கப் நினைச்சு அந்த பொண்ணு விழுந்துடும். ஆனா அதுக்கு பின்னாடி என்ன அர்த்தம் இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. இது வாங்க அடுத்து பார்க்கலாம். நாங்க வந்து ஒரு 10 தடவை ரியர்சல் பாக்குறோம்னா அவர் வந்து விஜய் சேதுபதி, சி விஜய் சேதுபதிங்கிற தளபதி விஜய், தளபதியை சேதுபதியாக மாற்றிட்டேன். தளபதி விஜய் அவர்கள் வந்து ரிகர்சலாக எடுக்க மாட்டார், டக்குன்னு ஆன் த ஸ்பாட் லேக் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு நண்பன் படத்தில் இன்டர்வியூவில் எல்லாருமே அவளை புகழ்ந்துட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. எவ்வளோ பெரிய பிட்டாக இருந்தாலும் பிட்டா பிட்டா தெரியும் பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு தளபதி வின்டேஜ் தளபதி தளபதியாயா. அவரோட இன்டர்வியூஸாக இருக்கட்டும், அவரோட ஆக்டிங்காக இருக்கட்டும், அவரோட அழகாக இருக்கட்டும், ஷாஜகான் படம், சச்சின் படம், விண்டேஜ் தளபதி இஸ் அ பிளஸ் யூனோ, 90s தளபதி. ஒரு அந்த பாட்டு ஒன்றில் செம்ம அழகாக இருப்பாங்க. ஊதா 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 போ மின்சார கண்ணாவா அந்த படம் பேர். ஓர் உயில் தீட்டி வைத்தே நீ எனக்காக என்று, சரியான பாட்டு. தேவாவோட மியூசிக்கில் தளபதி விஜய், ஐயோ சொர்க்கொண்ட அந்த படம்லாம். ஒழுங்கு பார்க்க விட மாட்டீங்களே. ஆமாங்க, ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்கன்னா அவங்க ரெண்டு மூணு வீடியோ பாட்டெல்லாம் கேட்டுட்டு வேலை செய்யட்டும். எதுக்கு அவங்கள போட்டு திட்டுறீங்க? அவங்க தான் ஒழுங்காக பார்க்கல, இல்லை பார்க்க விடுங்க அவங்க. வாட் டு யூ மீன்?
ராத்திரி முழுசாக திட்டிங்களா படத்தை? ஓகே, அப்புறம் எதுக்கு மறுபடியும் பார்க்குறீங்க? பார்த்ததே மறுபடியும் மறுபடியும் பார்த்துட்டு இருந்தா அந்த படத்தில் இன்ட்ரெஸ்ட் போயிருங்க. படத்தில் சொன்னேன் நான் தினமும் வந்து இந்த சாதனை நம்ம மேலே ஏறும். ஆமாம், இப்போ குதிரைன்னு ஒன்று வாங்கணும் மட்டும், எது குதிரை வாங்குகிறோம், குதிரை மேலே ஏறி நம்ம குதிரையை ஓட்டுருக்கு, ரைட் பண்ணுறதுக்கு தான் குதிரை வாங்குகிறோம். ஆனால் அந்த குதிரை நினைக்குதாம்மா, தினமும் அவங்க சாதனை ஆண்டி ஓட்டுவாங்க போல, தினமும் இவங்க நம்ம மேலே ஏறுறாங்களே அப்படின்னு குதிரை நினைக்குதாம்மா. வேறு என்ன நினைக்க போகுது? தினமும் நம்ம மேலேயே ஏறாளே, நம்ம ஒரு தடையாச்சும் இப்போ இல்லைங்க. இதில் அவர் சொல்கிறது ஆக்சுவலாக நான் எப்படி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, ஆல் உயிரினங்கள் இஸ் சேம் அண்டர் நேச்சர். இப்போ எப்படி சொல்கிறது, யானையாக இருந்தாலும் சரி, பன்னியாக இருந்தாலும் சரி, அது எறும்பாக இருந்தாலும் சரி, துரும்புக்கு உயிர் இல்லையா, அப்போ எறும்போடு நிப்பாட்டிப்போம். ஒரு ஃப்ளோவில் சொல்லிட்டேன், எறும்பாக இருந்தாலும் சரி, எல்லாமே உயிரினம் தான், அவ்வளோதான். அந்த நேச்சருக்கு கீழே, இயற்கைக்கு கீழே எல்லாமே உயிரினம், எல்லாமே சமம் தான். அதை தான் அவர் சொல்கிறவர். அது குதிரை மேலே ஏறி ஏறி நீங்கள் ஓடுறீங்களே, அந்த குதிரைக்கு ஒரு ஆசை இருக்காதா? சின்ன வயசில் நம்ம அப்பா மேலே ஏறி உட்காந்து யானை விளையாடுவோம்ல, அந்த மாதிரி தான் அந்த குதிரைக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல. அதை தான் அவர் சொல்லுவார் நான் நினைக்கிறேன். மதன் கௌரி தலைவரே, நீங்கள் எங்கே இங்கே? இஃப் யூ ஹேவ் அ சான்ஸ் டு பீ அ கேர்ள் ஃபார் அ டே, வாட் வுட் யூ டூ? ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் ஒரு பொண்ணாக இருந்தீங்கன்னா 24 மணி நேரம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற கேள்வி கேட்டிருக்காங்க. ஹீ இஸ் அ ஃபேமஸ் யூடியூபர் மதன் கௌரி, இஸ் அ ஸ்டார் யூடியூபர், ஹீஸ் அ ஸ்டார் ப்ராக்டிக்கலி. என்ன சொல்ல போகிறாருன்னு தெரியல, ஐ டோன்ட் நோ ஹவு ஹீ இஸ் கோயிங் டு ஹேண்டில் த க்வெஸ்சன். நானாக இருந்தால் குண்டக்கு ஏதாவது சொல்லி மாட்டியிருந்திருப்பேன். இவர் என்ன சொல்ல போகிறோம், பொண்ணாக ஒரு நாள் ஃபுல்லாக உன்னால் இருக்க முடியும்னா நீ என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன் நான், 27 வருஷம் ஆம்பளே வளர்ந்துச்சு, ஒரு 24 மணி நேரம் பொண்ணாக இருக்கலாம்னா? அதான் க்வெஸ்சன் ஏதோ சொல்ல வரார், ஏதோ யோசிச்சார், பயங்கரமாக யோசிச்சிட்டாரு. இஸ் கோயிங் டு ஹேண்டில் திஸ் பர்ஃபெக்ட்லி அப்படின்னு நினைக்கிறேன் பாப்பா. இருபத்தி நாலு மணி நேரம் நீங்கள் பார்க்க வேண்டியது அவ்வளோ இருக்கா? கண்ணாடி முன்னாடி இருப்பீங்க, எனக்கு புரியலைங்க. இப்போ நீங்கள் பையனாக இருக்கும்போது தான் அந்த இது இருக்கும், நீங்கள் ஆல்ரெடி பொண்ணாக மாறிட்டீங்க. சே, ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் திஸ் ஃப்ரம் யூ பிரதர், பட் நான் அப்படி பண்ண மாட்டேங்க. இஃப் யூ ஆஸ்க் திஸ் க்வெஸ்சன் டு மீ, யூ நோ, இஃப் 24 ஹவர்ஸ் நான் வந்து ஒரு பொண்ணாக மாறிட்டேன் அப்படிங்கிற பட்சத்தில் நானாக இருந்தால் கண்ணாடி முன்னாடியில் இருக்க மாட்டேங்க. பார்க்க வேண்டியது நிறைய விஷயங்கள், குளிப்பேன், ஒரு நாள் முழுக்க குளிப்பேன், 24 மணி நேரம் ஐ ஹாவ் டு பாத்ல. பீயிங் கிளீன் இஸ் ஸோ எசென்சியல்ல, ஸ்வச் பாரத், அதனால தான் சொல்கிறேன், ஐ ஹாவ் டு பி கிளீன். ஸோ நான் வந்து குளிச்சுக்கிட்டே இருப்பேன், ஐ ஹாவ் டு பி கிளீனில். ஓகே, அப்போ அடி வீடியோ முடிஞ்சிருச்சு. வேண்டாம், நீங்கள் அங்கே நெஞ்ச தேக்கிறது நிப்பாட்டுங்க, நான் அந்த வீடியோவை நிப்பாட்டுறேன். என்ன நிப்பாட்ட மாட்டேங்குதா? ஓகே, டடபாபை சொல்லிட்டு கிளம்புறது உங்கள் மீட் மிஸ்டர் மித்துன். டடபாபை, இன்றைக்கி என்ன கேள்வி உங்ககிட்ட கேட்குறது, 24 மணி நேரம் நீங்கள் வந்து ஒரு பையனாக மாறிட்டிங்கனாலோ இல்லை ஒரு பொண்ணாக மாறிட்டிங்கனாலோ, ஆப்போசிட் ஆப்போசிட் ஜென்டருக்கு ஆப்போசிட் கேள்வி. ஓகே, நீங்கள் ஒரு பையனாக மாறிட்டீங்க அப்படின்னா இல்லை ஒரு பொண்ணாக மாறிட்டீங்க அப்படின்னா, 24 ஹவர்ஸ் நீங்கள் வந்து ஒரு பையனாக இருக்கீங்க இல்லை ஒரு பொண்ணாக இருக்கீங்கன்னா என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறத கீழே உங்களோட ஃபன்னி ஆன்சர்ஸாக இருக்கலாம், இல்லை ப்ராக்டிக்கல் ஆன்சர்ஸாக இருக்கலாம், அதை சீரியஸான ஆன்சர்ஸாக இருக்கலாம், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இதுக்கு சீரியஸாக என்னோடய கேள்வி என்ன பண்ணால், 24 ஹவர்ஸ் நான் ஒரு பொண்ணாக மாறிட்டேன் அப்படின்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் சேட் பண்ணுவேன், எவன் வேணாலும் ஃப்ராடுக்கார பையன் அப்படிங்கிறத கண்டுபிடிப்பேன் என் ஃப்ரெண்ட்ஸை, அப்புறம் வச்சு செய்வேன். அடுத்த நாள் ஆம்பளையா மாதிரி ஏன்டா ஒரு ஃபேக் ஐடுன்னு கூட தெரியாமல் இந்த வழி வழியே அப்படின்னு சொல்லிட்டு வேறு என்ன பண்ணுவேன், ஒரு பொண்ணாக மாறிட்டா ஷாப்பிங் பண்ணி பார்ப்பேன், பொண்ணோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஏன் அவங்களுக்கு ஷாப்பிங் அவ்வளோ பிடிக்குது, அப்படி என்ன இருக்குது அந்த ஷாப்பிங்கில் அப்படின்னு சொல்லிட்டு ஷாப்பிங் பண்ணி பார்ப்பேன். உங்கள் ஆன்சர்ஸை நீங்கள் கீழே சொல்லுங்கள். ஓகே, டடா பை, டாட்டா. அங்கே பாருங்கள் என்னோடய ஃபிஷஸும் உங்களுக்கு டாட்டா சொல்லுது, பாய் பாய் சொல்லிடலாம், பாய் சொல்லிடுங்க. ஐயோ, ரொம்ப குழந்தை கூமுட்டியாட்டம் பண்ணிட்டுருக்கேன், பாய் டாட்டா.